ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லெக்ஷோஸ் ஹோம். இன்னைக்கு இந்த வீடியோவில் அத்திக்காய் பொரியல் எப்படி பண்ணலாம்னு பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் இந்த சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அத்திக்காய் பொரியல் பண்றதுக்கு தேவையான அளவு அத்திக்காயை எடுத்து வச்சிருக்கேன். இந்த அத்திக்காய் மேல சின்னதா ஒரு காம்பு இருக்கும், அந்த காம்பை எடுத்துட்டு இதை ஒரு முறை தண்ணியில அலசி எடுத்து வச்சிருக்கேன். இந்த அத்திக்காயை நம்ம கத்தியில சின்ன சின்னதா கட் பண்ணியும் செய்யலாம், இல்லைன்னா இந்த மாதிரி ஒரு இடிக்கிற உரலை சேர்த்து கொஞ்சம் கொஞ்சமா தட்டியும் எடுத்துக்கலாம். நான் இதை ஒரு இடிக்கிற உரல்ல போட்டு தட்டி எடுத்துக்கிறேன். இப்ப பாருங்க, இந்த அளவுக்கு நம்ம தட்டி எடுத்தா போதும். நம்ம தட்டி எடுத்த உடனே இதை தண்ணியில சேர்த்துடணும், இல்லைன்னா அத்திக்காயோட கலர் வந்து கருப்பா மாறிடும். நம்ம இடிச்சு எல்லாத்தையுமே எடுத்து தண்ணியில சேர்த்துக்கலாம். எடுத்து வச்சிருக்க எல்லா அத்திக்காயுமே இதே மாதிரி தட்டி எடுத்துக்கிறேன். நம்ம தட்டி எடுத்து வச்சிருக்க இந்த அத்திக்காய் எல்லாத்தையுமே ரெண்டு மூணு முறை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். அடுத்து நம்ம அத்திக்காய் பொரியல் பண்ண ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். பேன்ல 4 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடான பிறகு 1/4 டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு பொரிய ஆரம்பிச்சதும் ஒரு 10 பல் அளவு பூண்டு ரெண்டு ரெண்டு கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். அந்த பூண்டை சேர்த்து லைட்டா வதக்கிக்கலாம். இது ஓரளவு வதங்கி வந்த பிறகு ஒரு பெரிய வெங்காயத்தை பொடியா கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். அந்த வெங்காயத்தை சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் ஓரளவு நல்லா சாஃப்டா வதங்கி வரணும், அது வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். பாருங்க, வெங்காயம் இப்ப நமக்கு ஓரளவு வதங்கி வந்துருச்சு. இப்ப இதுல நம்ம கிளீன் பண்ணி எடுத்து வச்சிருக்க அத்திக்காயை சேர்த்துடலாம். அத்திக்காய் எப்பவுமே நமக்கு தண்ணியிலயே இருக்கணும், அப்பதான் கலர் மாறாம இருக்கும். அத்திக்காய் சேர்த்த பிறகு இதை ஒரு முறை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஒரு 2-3 நிமிஷத்துக்கு இதை நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இப்ப இதுல 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் குழம்பு மிளகாய்த்தூள், இந்த ரெசிபிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை ஒரு முறை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்ப இதுல தண்ணி சேர்த்து அத்திக்காயை வேக வச்சு எடுத்துக்க போறோம். அத்திக்காய் மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்தா போதும். தண்ணி சேர்த்துட்டு உப்பு காரங்களா கரெக்டா இருக்கா செக் பண்ணிட்டு அடுப்ப மீடியம் ஃப்ளேம்ல வச்சு இதை லிட்டு போட்டு க்ளோஸ் பண்ணிக்கலாம். அத்திக்காய் இப்ப நமக்கு நல்லா விந்து வரட்டும். இப்ப பாத்தீங்கன்னா 10 நிமிஷம் போல ஆயிடுச்சு, ஓபன் பண்ணி பாத்துடலாம். பாருங்க, அத்திக்காய் பொரியல் இப்ப நமக்கு சூப்பரா ரெடி ஆயிருக்கு. தண்ணிலாம் நல்லா வத்தி வந்திருக்கு. இதை ஒரு முறை இப்ப நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அத்திக்காயும் பாத்தீங்கன்னா நமக்கு நல்லா விந்து வந்திருக்கும். இப்ப பாருங்க, நம்ம கரண்டியால உடைக்கும் போதே ஈஸியா உடைஞ்சு வருது. சூப்பரான அத்திக்காய் பொரியல் இப்ப நமக்கு ரெடி ஆயிடுச்சு. இதுல இப்ப கடைசியா ஒரு கையளவு பொடியா கட் பண்ணி வச்சிருக்க கொத்தமல்லி இலையை சேர்த்துக்கிறேன். கூடவே ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பெப்பர் பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். சேர்த்துட்டு ஒரு முறை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளவுதாங்க, ரொம்பவே சூப்பரான அத்திக்காய் பொரியல் ரெடி. இந்த அத்திக்காய் பொரியல் பாத்தீங்கன்னா நம்ம ஹெல்த்துக்கும் ரொம்பவே நல்லது. இதே மாதிரி அத்திக்காய் பொரியல நீங்களும் கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு ஃபீட்பேக்கா கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை மறக்காம பிரஸ் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.